Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன் டூர் தாங்க பார்க்க போறோம். அதாவது நான் எப்படி வெச்சிருக்கேன், எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வெச்சிருக்கேன் அப்படிங்கறத டீடைலா இன்னைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரெக்வெஸ்டும் பண்ணிருந்தீங்க கிச்சன் டூர் போடுங்க அப்படினு சொல்லிட்டு. ஸ்பெஷலி அவங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ. இந்த கிச்சன் பாத்தீங்கன்னா கிச்சன் கம் வாஷ் ஏரியா அந்த மாதிரி இருக்குங்க. ரெண்டையுமே வந்து நான் இன்னைக்கு காட்டப் போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிச்சனோட ஓவரால் லுக் வந்து பார்த்தறலாம். किचन एंटर आनदमे पाती पाती मीडियम साइज किचन किचन चिन्न किचन और नालंजुपे धारा नु वर्क पड़ला अंतमारीदा इं साइड पाती मॉम्स किचन कुक्ड विथ लव अब और हैंगिंग वह वे नेक्स्ट नम्ला वेलकम पड़ेद किचन एंटर आनदे इवंपा இவங்கள பார்த்தாலே இங்கே நின்னுக்கலாம் அப்படினு தோணுங்க. அவ்ளோ ப்ளசன்ட்டா இருக்கும் மைண்டுக்கு. நான் இங்க வந்துட்டு நின்னே அப்படினாலே ஃபுட் கொடுப்ப அப்படினு சொல்லிட்டு இந்த சைடே பார்த்து நீந்திட்டே இருப்பாங்க. தென் ஃபிஷ் பவுலுக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட் இருக்குங்க. இந்த வே பாத்தீங்கன்னா வாஷ் ஏரியாக்கு போறவே இத வந்துட்டு நான் லாஸ்டா காட்ற உங்களுக்கு இதுல என்னென்ன இருக்கு அப்படினு சொல்லிட்டு இந்த கிச்சன் பாத்தீங்கன்னா கிரே கிச்சன் இந்த கலரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கிச்சனா இருந்தாலும் ராயல் லுக் கொடுக்குங்க அதுதான் இந்த கலரோட ஸ்பெஷாலிட்டி எனக்கு பாத்தீங்கன்னா என்னோட கிச்சன் ரொம்ப பிடிக்கும் வேற எந்த கிச்சனை பார்த்தும் இந்த மாதிரி பண்ணிரலாமோ அப்படினு எனக்கு தோணதே இல்ல அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா அமைஞ்சிடுச்சு தென் என்டைர் கிச்சன் வால் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் டைல்ஸ் தாங்க பேஸ்ட் பண்ணிருக்கோம் சோ தட் டர்ட் ஆனா இல்ல 6 मंथ्स ஒன்ஸ் டீப் क्लीन பண்ணும்போது ஜஸ்ட் சோப் வாட்டர் வெச்சு வைப் பண்ணி எடுத்துட்டாலே போதும் பெயிண்ட் எல்லாம் பண்ணிட்டிருக்க தேவையில்லை தென் வுட்டுமே பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் வுட் தாங்க போட்டுறோம் கவுண்டர் டாப் பாத்தீங்கன்னா நானோ ஒயிட் இது நாங்க பாத்தீங்கன்னா சாப்பிடுற பிளேட்ல இருந்து டைல்ஸ் வரைக்கும் மோஸ்ட்லி ஒயிட்ல தாங்க சாய்ஸ் பண்ணிருப்போம் எனக்கு வந்துட்டு ஒயிட் கலர் ரொம்ப பிடிக்கும் ஒயிட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெயின்டனன்ஸ் வந்துட்டு எடுக்கும் பட் மெயின்டெய்ன் பண்ணனும் அப்படினா ஒயிட் மாதிரி ஒரு கிளாசி லுக் எந்த கலர்னாலும் கொடுக்கவே முடியாதுங்க சோ கவுண்டர் டாப் பாத்தீங்கன்னா ஒயிட் இது பாத்தீங்கன்னா குவாட்ஸ் இப்போ நம்ம கேபினட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஓபன் பண்ணி எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படினு பார்க்கலாம் நான் பாத்தீங்கன்னா மினிமலான திங்ஸ் மட்டும் தான் வச்சிருப்பேன் கொஞ்சம் வந்துட்டு எக்ஸ்ட்ராவா நான் யூஸ் பண்ணல ரொம்ப நாளா அப்படினு தெரிஞ்சாவே நான் தூக்கி லாப்ல போட்டுருவேன் சோ மினிமலான திங்ஸ் மட்டும் தான் இருக்கும் இப்போ வாங்க நம்ம கேபினட்ஸ் எல்லாம் பாக்கலாம் இந்த சைடு கேபினட் ஸ்டார்ட் ஆறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆர்வோ இருக்கு இது பாத்தீங்கன்னா பிரெட்டா ஓடுது அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா கிளாஸ் லிட்ஸ் அண்ட் சர்விங் பிளேட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் அதுக்கு பக்கத்துல சிங்க் இருக்கு தென் அதுக்கு மேல ஸ்க்ரப் வாஷிங் லிக்விட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசர் மாதிரியும் டவல் ஹேங்கர் இருக்கு இப்போ நாம கேபினட் வந்துட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம் இந்த கேபினட்ஸ்ல ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ரைஸ் ஐட்டம்ஸ் அண்ட் மாவு ஐட்டம்ஸ் மட்டும் தாங்க இருக்கும் தென் மேல இருக்க ஷெல்ஃப்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ரைஸ் ஐட்டம்ஸ் தாங்க வச்சிருப்பேன் இந்த சைடு எண்ட்ல பாத்தீங்கன்னா யாஷோட ஹெல்த் மிக்ஸ் வச்சிருக்கேன் இது பாத்தீங்கன்னா மன்னா ஹெல்த் மிக்ஸ் தான் தென் ஜோவர் பிரவுன் ரைஸ் ரா ரைஸ் பாஸ்மதி ரைஸ் சீரக சம்பா ரைஸ் ராகி கம்பு குதிரவாளி ரைஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரைங்ஸ் வச்சிருக்கேன் தென் கீழே பாத்தீங்கன்னா பீடியாஷியூர் அதுக்கப்புறம் அப்பளம் அந்த black color டப்பால தென் இந்த சன்ரைஸ் பாட்டில்ல பாத்தீங்கன்னா கட்டி பெருங்காயம் வச்சிருக்கேன் தென் இது பாத்தீங்கன்னா எள்ளு கருப்பு உளுந்து தென் இந்த ரெண்டுல பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் பாஸ்தா வச்சிருக்கேன் தென் பின்னாடி பாத்தீங்கன்னா எல்லாமே மாவு ஐட்டம்ஸ் தாங்க மைதா corn flour rice flour கடலை மாவு ராகி மாவு ஓட்ஸ் அதெல்லாம் வச்சிருக்கேன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் லேபிள் பண்ணிருக்கேன் தென் இது பாத்தீங்கன்னா oil containers extra oil வந்து இருந்துச்சு அப்படி இதல ஊத்தி வெச்சேன் அவ்ளோதாங்க இந்த கேபினட்ல இருக்கு நெக்ஸ்ட் இதுக்கு பக்கத்துல நாலு ஹைட்ராலிக் இந்த மாதிரி இருக்குங்க இதுல என்னென்ன வெச்சிருக்கேன் அப்படிን பார்த்தறலாம் ஃபர்ஸ்ட் ஒன்ல என்னென்ன வெச்சிருக்கேன் அப்படிን பாத்தீங்கன்னா மிக்சிங் பவுல்ஸ் எல்லாம் ரெண்டு மிக்சிங் பவுல்ஸ் இந்த சைடு வெச்சிருக்கேன் அதுக்கு அடியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் செராமிக் பிளேட்ஸ் எல்லாம் வெச்சிருக்கேன் தென் இது பாத்தீங்கன்னா இதுவுமே ஒரு செராமிக் மிக்சிங் பவுல் தான் கீழ ஒரு கிளாஸ் பாக்ஸ் இருக்கு இந்த மூணு கண்டெய்னர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபிரிட்ஜ்ல ஏதாவது ஸ்டோர் பண்றதுக்காக வச்சிருக்கேன் தென் இதுக்கு பக்கத்துல ஒரு நியூட்ரி பிளெண்டரும் இருக்கு இத வந்துட்டு நான் ரேரா தாங்க யூஸ் பண்ணுவேன் நான் மோஸ்ட்லி மிக்ஸி தான் யூஸ் பண்ணுவேன் தென் இதுக்கு கீழ பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஹைட்ராலிக்ல
ஒரு கிளாஸ் ஜார் வச்சுருக்கேன், வாட்டர் தண்ணி குடிக்கிற ஜாரு. இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளேட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இந்த மேலே இருக்க மூணு பிளேட்ஸ் பார்த்திங்கன்னா நான் வீடியோ பர்பஸ்க்கு மட்டும்தாங்க யூஸ் பண்ணுவேன். தென் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு காஃபி மேக்கர் இருக்குது. நம்ம ஃபில்டர் காஃபி வேணும் அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம். தென் இந்த சைடு வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு சில கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ரிமைனிங் வந்துட்டு டைனிங் யூனிட்டில் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க இந்த ஹைட்ராலிக்கில் இருக்குது. இந்த சைடு மேலே பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் பவுடர்ஸு, காஷ்மீரி சில்லி பவுடர், சாம்பார் பவுடர், ரசம் பவுடர், டர்மரிக் பவுடர், கொரியாண்டர் பவுடர், ஜீரா பவுடர், அதுக்கப்புறம் நார்மல் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் வந்துட்டு வெந்தயமும் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பும் இருக்குது. இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ எப்போவாவது எடுக்கிற ரெண்டு சர்விங் பவுல்ஸ் வச்சுருக்கேன். அவ்வளோதான் வந்துட்டு இந்த ஹைட்ராலிக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே இருக்கிற ஹைட்ராலிக்கில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிரியாணி ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் வத்தல் ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். இந்த பின்னாடி இருக்கிற பாட்டில்ஸ் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஹோல் ஸ்பைசஸ் தாங்க. பிரியாணிக்கு போடுற ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே அந்த பின்னாடி இருக்க ஜாரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நாலு வத்தல் ஐட்டம் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா மிளகாய் வத்தல், அதுக்கப்புறம் பாவக்காய் வத்தல், சுண்டக்காய் வத்தல், இது பார்த்திங்கன்னா மணத்தக்காளி வத்தல். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்து கொஞ்சம் ஸ்பைஸ் பவுடர்லாம் வச்சுருக்கேன். கரம் ஸ்பைஸ் பவுடர், சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் கரம் மசாலா, அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த குட்டி குட்டி ஜார்லையெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாரில் ஏலக்காய், அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர், கசக்கசா, இது பார்த்திங்கன்னா அஜ்வைன் ஓமம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது, அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கப்ஸ் எல்லாம் ஹேங் பண்ணியிருக்கேன். நான் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க, பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா என்னோடய டீ ஸ்டேஷனு, சுகரு, டீ பவுடர், காஃபி பவுடர்லாம் வச்சுருக்கேன். மூணு பாட்டிலுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் வாங்கினேன், பட் ஒன்று உடஞ்சிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர், உடன் ஸ்பூன்ஸு, பின்னாடி ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். தென் இந்த சைட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பொடி உப்பும் அதுக்கப்புறம் கல்லுப்பும் வச்சுருக்கேன். இந்த சைட் மிக்ஸியும் இருக்குது. இந்த மசாலா பாக்ஸில் வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். இதில் பார்த்திங்கன்னா ரெகுலராக சவுத் இண்டியன் ஃபுட்டுக்கு தேவைப்படுற எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், மஞ்சள் தூள், சீரகத்தூள், சாம்பார் பவுடர் எல்லாமே வச்சுருக்காங்க. நான் பார்த்திங்கன்னா சாம்பார் பவுடர் மோஸ்ட்லி எல்லா டிஷ்லேயும் ஆட் பண்ணுவேன். ஸோ இதுலேயே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த சைட் பார்த்திங்கன்னா சென்டரில் ஹாப் அண்ட் சிம்னி இருக்குங்க. இந்த ஹாப் பார்த்திங்கன்னா இலைக்காவோடது, சிம்னியுமே பார்த்திங்கன்னா இலைக்காவோடது தான். இதை பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு பக்கமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபார் இட்ஸ் ஸோ குட். 4 பர்னர் ஹாப், தென் சிம்னியும் பார்த்திங்கன்னா சக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த விண்டோஸ்லேருந்து வெளியே பார்த்திங்கன்னா எங்களோட கார்டன் வந்துட்டு இருக்குது. ரொம்ப அழகாக தெரியும் இங்கே விண்டோவில் நின்று பார்த்தாலே. ஓகேங்க, இப்போ இந்த சைடு ஹாபுக்கு இந்த சைட் பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் வச்சுருக்கேன். இண்டக்ஷனுமே பார்த்திங்கன்னா நான் நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். இந்த சைட் பார்த்திங்கன்னா நான் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷனில் காட்டின மாதிரியே தாங்க. எதுவுமே பெருசாக சேஞ்ச் பண்ணல. உட்டன் ஸ்பேச்சுலாஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். தென் கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், அந்த மாதிரி எல்லா எண்ணெயும், தென் சால்ட் அண்ட் பெப்பர் எல்லாம் வச்சுருக்கேன். இங்கே ஒரு மணி பிளான்ட்டு, கீயே, அதுக்கப்புறம் மோட்டர் அண்ட் பிஸ்டல், கொஞ்சம் வந்துட்டு தோசைக்கு சுடுறதுக்காக ஆயில் அண்ட் அதுக்கு ப்ரஷ்ஷும் வச்சுருக்கேன். தென் பக்கத்துலேயே ஒரு கட்டிங் போர்டும் இருக்குங்க, அவ்வளோதான். உங்களுக்கு வந்துட்டு கிச்சன் சின்னதாக இருக்குது, நிறைய கேபினட்ஸ் வந்துட்டு பண்ண முடியல அப்படின்னா கூட பரவாயில்லைங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு பேண்ட்ரி யூனிட் மட்டும் செஞ்சிட்டிங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து நம்ம அதில் வச்சுக்கலாங்க. அவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கும் போது. இந்த கேபினட் பார்த்திங்கன்னா பெரிய ஸ்பேஸ் எல்லாம் எதுவும் எடுக்காதுங்க.
ना पातीन वे अब इतनी डबा एमटियादा सुगर वचिक्ला अब देन गोधुम रव वैट रव की पाती मल अद्क पकतीन स्माल सोया चंग्स देन अद्क पकतलिए सोया चंग्स वचरक देन की पाती पायसुक पड़े सेमिया नाट सकर अद जव्वरसी देन इत पाती सुंडल एरिया वैट सुंडल अद्रउन सुंडल पचपटाणी वचर इत पाती आलमोस्ट खाली आन की वह केकुकेपिंग वचर अद्क पाती इटालियन स्पैसा वचर पास्ता मिक्स अद मिक्स हर्ब्स आरिगानो चिल्ली फ्लेक्स अदल्ला देन मेल पाती पिन्नाडी वंदेट्टु पुली देन इदु पाती बेकिंग पाउडर बेकिंग सोडा अद जैगरी हिंग अद रे मूणु फुट कलर इदुक पाती तर तरन अंद काफी पाउडर हनी देन वंदु ऑलिव ऑयल इवलोदा इरुक्कु इंगे देन इंद रैक्कु कीले पातींगन्ना कुंगुम पूव एदावदु डेसर्ट्कु अदुक्कप्रम हैदराबादी बिरियाणी एल्लाम पण्णुम्बोधु पोडुरदुक्काग वेच्चिरुक्केन देन इंद कंटेनर्स्ल पातींगन्ना पीनट्स अदुक्कप्रम पच्चै पयिरु तुवरम पर्प्पु कडलै पर्प्पु एल्लाम इरुक्कु कंटेनर्स चूस पण्णुम्बोधु पातींगन्ना इंद मारी स्लिम कंटेनर्सा चूस पण्णुंग अप्प नरैय स्पेस किडैक्कुम इप्प पातींगन्ना ना इंगेये वंदुट्टु इन्नुम 4 कंटेनर्स वंदुट्टु वेक्कलाम अंद अलवुक्कु स्पेस देन अदुक्कु कीले पातींगन्ना थर्ड रैक्ल वंदुट्टु अंद अरिसी पर्प्पु सादम सेय्यिरदुक्कु ओरु पर्प्पु पोडुवांग इल्लैया अवर पर्प्पु अदु अदुक्कप्रम तट्टपयिरु अवल अदुक्कप्रम कडल இத பாத்தீங்கன்னா இப்படி ஓபன் பண்ணிட்டு இப்படி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க இந்த கண்டெய்னர்ஸ் நான் என்னென்ன வந்துட்டு ஆன்லைன்ல வாங்குனனோ அத எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் வேணும் அப்படிங்கறவங்க செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் இந்த ரேக்ல பாத்தீங்கன்னா கொள்ளு அதுக்கு அப்புறம் வந்துட்டு உளுத்தம்பருப்பு மூங்க தால் அதுக்கு அப்புறம் இது வந்துட்டு ஒரு இன்னொரு தால் இல்ல இருக்கும் இல்லையா ஆரஞ்சு கலர்ல அது மசூர் தாள்னு நினைக்கிறேன் தென் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு டீ ஐட்டம்ஸ் தாங்க இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா பெரிய டீ லவர் இது பார்த்தீங்கன்னா தாஸ் டீ நான் இப்போ தான் ரீசெண்டாக ட்ரை பண்ணேன் ரொம்ப நல்லாயிருக்கு தென் இது பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ இது வந்துட்டு ரெட் லேபிள் தென் இது வந்துட்டு மசாலா டீ பவுடர் ஹோம் மேடு இது தென் இது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சைடர் வினிகர் இது எப்போவாவது நான் ஹாட் வாட்டரில் ஆட் பண்ணி குடிப்பேன் எப்போவாவது தான் குடிப்பேன் தென் இது பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் பவுடரு தென் இந்த பாட்டில்ஸில் வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜாய்ஃபுல் வச்சுருக்கேன் மசாலா டீ பண்ணும்போது நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா அது தென் இது வந்து பம்ப்கின் சீட்ஸு தென் இது வந்து ஃப்ளாக் சீட்ஸு தென் பக்கத்தில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட்ஸு ஃப்ளாக் சீட்ஸ் அண்ட் சப்ஜா சீட்ஸ் எல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அவ்வளோதாங்க இந்த பேண்ட்ரி யூனிட் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அட்லீஸ்ட் 30 கண்டெய்னர்ஸ் நாம் இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்க டால் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா சென்டரில் அவன் பிளேஸ் பண்ணியிருக்கோங்க அவனுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கேப்பாக தான் விட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா அவன் சின்னதாக தான் இருக்குது மேபி ஃப்யூச்சரில் பெரிய அவனுக்கு பெரிய கேப் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேப் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக தான் விட்டுருக்கோம் இப்போ அதுக்கு மேலே இருக்க கேபினட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்விங் ட்ரேஸ் எல்லாம் வச்சுருக்காங்க டீ காஃபி சர்வ் பண்ணுறது ஃபுட் சர்வ் பண்ணுற பிளேட்ஸ் எல்லாம் இருக்குது தென் அந்த ஆரஞ்சு கலர் டப்பாவில் வந்துட்டு கோதுமை மாவு இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழ இருக்க டப்பால ஓபன் பண்ண ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இது பாத்தீங்கன்னா ரேசன்ஸ் உலர் திராட்சை இருக்குல்ல அது ஃபிக் ப்ரூன்ஸ் கொஞ்சம் சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்கு அவ்வளோதான் பாத்தீங்கன்னா இந்த கேபினெட்ல இருக்கு அவனுக்கு கீழே ஒரு ட்ரேல பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வச்சுருக்கங்க தென் ரெண்டு டைப் ஆஃப் பிக்கிள் வச்சுருக்கேன் தென் பக்கத்துலேயே ஃபிஷ் ஃபுட்டும் இருக்குது இது பார்த்திங்கன்னா என்னோடய பர்ஸு நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஒரு டைரி இருக்குது இதில் பார்த்திங்கன்னா நாளைக்கு என்ன சமைக்கிறது அப்படிங்கிறதுலேருந்து ஏதாவது தீந்து போச்சு அப்படின்னா வாங்கிறது வரைக்கும் எல்லாமே இந்த டைரியில் நோட் பண்ணி வச்சுருவேன் நைட் நைட்டு தென் அவனுக்கு கீழே இருக்க கேபினட்ஸில் வந்துட்டு அவன் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்ஸு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் இருக்குது பிளாஸ்டிக்லேயும் வச்சுருக்கேன்
ना வந்து அவ்வளோக்கா கேக்கெல்லாம் பண்ண மாட்டேங்க பட் கேக் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா பாப்சிக்கல்ஸ் மோல்டு பின்னாடி பார்த்திங்கன்னா கப் கேக் மோல்டு அதுக்கப்புறம் கேக் மோல்டெல்லாம் இருக்குது இது பார்த்திங்கன்னா சால்ட்டு கடாயில் பண்ணும்போது போடுவோம் இல்லையா அந்த சால்ட்டு அதை திரும்ப எடுத்து வச்சுப்பேன் தென் கீழே பார்த்திங்கன்னா அவன் ரேக்ஸ் எல்லாம் இருக்குது இது பார்த்திங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸு மேலே வந்துட்டு கொஞ்சம் கப் கேக் மோல்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் தென் இந்த பேஸ்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கேக் ஃப்ராஸ்டிங் பண்ணுற நைஃப் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன் இது வந்துட்டு அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்யூயரு தென் அலுமினியம் ஃபாயில் பேப்பரு ஸ்க்ரேப்பர்ஸு தென் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராஸு சஹாஷ் வந்து கேட்பான் ஜூஸ் குடிக்கும்போது இது பார்த்திங்கன்னா ஏதாவது பேக்கெட் ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் பண்ணுற கிளிப்பு இந்த டப்பாவில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது வாங்கினா வரும் இல்லையா சாஸு அதுக்கப்புறம் ஈனோ அதெல்லாம் வச்சுருக்கேன் இதுவுமே பார்த்திங்கன்னா கேக் டெக்கரேட் பண்ணுற ஐட்டம்ஸ் தாங்க பைப்பிங் பேக்ஸு அண்ட் அதோடய ஆக்சசரிஸ் எல்லாம் இருக்குது தென் அடியில் பார்த்திங்கன்னா கேக் பண்ணும்போது கேக் டின்னுக்கு அடியில் போடுவோம் இல்லையா அதுதான் எனக்கு சடனாக பேர் மறந்துடுச்சேன் அவ்வளோதாங்க இந்த ஷெல்ஃபில் இருக்குது அதுக்கு அடியில் இருக்க ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா யாஷ் வந்துட்டு இன்னும் ஃபார்முலா மில்க் வந்துட்டு குடிக்கிறான் ஸோ நான் ப்ரோ 4 இது தென் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சம்படமெல்லாம் இருக்குங்க நெக்ஸ்ட்டு ஷெல்ஃபில் ஏதாவது பல்காக வாங்கிட்டு வந்தால் இதில் போட்டு வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மூணு ஷெல்ஃபில் இருக்குது அவனுக்கு அடியில் இருக்க மூணு ஷெல்ஃபில் இவ்வளோதான் இருக்குது அவ்வளோதாங்க இப்போ நான் கீழே இருக்க கேபினட்ஸில் எல்லாம் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் புல் அவுட் மாதிரி இருக்குங்க இதில் வந்துட்டு நான் பாட்டில்ஸ் எல்லாம் எதுவும் வைக்கலை இதுவுமே பார்த்திங்கன்னா 2 டயர் மாதிரி தான் இருக்குது கீழே இருக்கிறதுல பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் தென் இது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் சாப்பரு மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹேண்ட் சாப்பரு ரெண்டுமே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோடய கிச்சன் ஐட்டம்ஸ்லேயே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா கேக் மிக்ஸ் பண்ணுறது பீட்டரு இது வந்துட்டு இதுவுமே ஒரு பிளெண்டர் தான் நான் இதை மோர் சிலுப்புறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன் தென் இது பார்த்திங்கன்னா பீட்டரோட பார்ட்ஸு அவ்வளோதாங்க இந்த புல் அவுட்டில் இருக்குது தென் அதுக்கு பக்கத்தில் இருக்க கபோர்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு கேஸ் பைப் வந்து போகுதுங்க நாங்கள் சிலிண்டர் வந்துட்டு வெளியே வச்சுருக்கோம் ஸோ அதுக்கு அடியில் வந்துட்டு குக்கிங் ரைஸ் இருக்குது தென் இது பார்த்திங்கன்னா இட்லி ரைஸு தென் அதுக்கு பக்கத்தில் இருக்க சம்பளத்தில் பார்த்திங்கன்னா சுகர் வச்சுருக்கேன் தென் இது பார்த்திங்கன்னா மிளகாய் கொஞ்சம் நிறையாவே வச்சுருக்கேன் இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு எனக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்துட்டு ஊருக்கு போனப்போ அவரோட அக்கா வந்துட்டு கொடுத்து அனுப்புனாங்க ஸோ இது வந்து ரொம்ப நாள் வந்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பேலீஃப் இருக்கு இல்லையா அது போட்டு வச்சுருக்கேன் பேலீஃப் போட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வருங்க பூச்சியெல்லாம் வந்து எதுவும் வராது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு 2 இயர்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு 1.5 இயருக்கு எனக்கு மிளகாய் வாங்கவே தேவையில்லை அவ்வளோதாங்க வந்துட்டு இந்த கபோர்டில் இருக்குது நெக்ஸ்ட்டு ஹாபுக்கு அடியில் இருக்க இந்த 3 டேண்டம் பாக்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்பூன்ஸ் அண்ட் கட்லரி ஐட்டம்ஸ் தாங்க இருக்குது ஹாபுக்கு அடியிலே இருக்கிறனால நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா பெரிய கரண்டீஸு அதுக்கப்புறம் சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற கரண்டீஸு சட்னிஸ் அண்ட் பொரியலுக்கு யூஸ் பண்ணுற கரண்டீஸு விஸ்க்கு அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஃபோக் அண்ட் ஸ்பூன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் நிறைய ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணுவேங்க நான் 25 ஸ்பூன்ஸ் இருந்தால் கூட எனக்கு 1 டேக்கு காலி ஆகிடும் நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஸ்பேச்சுலா அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பாட்டு கரண்டி இடுக்கி அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் இங்கே பார்த்திங்கன்னா லைட்டரு சிசரு நைஃபு இதெல்லாம் இருக்குங்க இங்கே பார்த்திங்கன்னா குக்கர் விசில்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் ஸோ அவ்வளோதான் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டேண்டம் பாக்ஸில் இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் தாங்க ஜஸ்ட்டு டச் பண்ணாலே போதும் க்ளோஸ் ஆகிடும் நெக்ஸ்ட் டேண்டம் பாக்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே சர்விங் பவுல்ஸ் தாங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சர்விங் பவுல்ஸு அதுக்கப்புறம் பால் பாத்திரம்லாம் இருக்குது இந்த 2 பார்த்திங்கன்னா வித் கிளாஸ் லிட்ஸோடு இருக்க சர்விங் பவுல்ஸு இது பார்த்திங்கன்னா ஒரு குக்வேர் தான் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா குழம்பு ரசம் அதெல்லாம் ஊற்றி வைக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த சைடு கொஞ்சம் குட்டி குட்டி கப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன்
அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீ குடிக்கிற டம்ளர்ஸு, வாட்டர் குடிக்கிற டம்ளர்ஸ் எல்லாம் இருக்குது. அவ்வளோதாங்க செகண்ட் ஒனில் இருக்குது. தேர்ட் ஒனில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஹாட் பாக்ஸஸ் தான் வச்சுருப்பேன். ஹாட் பாக்ஸஸ்ஸு, ஸ்டீமரு, ஒரு ரெண்டு பவுல்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா டீ பாத்திரம் அண்ட் தாளிக்கிற கரண்டியும் இங்கே வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஜக்கு, ஃப்ளாஸ்க்கு, அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸு, தேங்காய் துருவுறது, இது பார்த்திங்கன்னா முறுக்கு பிழிஞ்சிக்கலாம் இல்லை இடியாப்பம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அவ்வளோதான் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒனில் இருக்குங்க. நெக்ஸ்ட் இந்த சைட் பார்த்திங்கன்னா மேஜிக் கார்னர் இருக்குங்க. இதை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வெளியே ரெண்டு ரேக்கு, உள்ளே ரெண்டு ரேக்கு இருக்குங்க. இந்த கேபினட் பார்த்திங்கன்னா டீப்பாக இருக்கும், ஸோ உள்ளே இருக்கிறத ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கோம். இந்த மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜங்க் செக்ஷனு, பிஸ்கட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் மட்டும் வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு கீழே இருக்க ரேக்கில் பார்த்திங்கன்னா எல்லா மசாலா பவுடர்ஸும் வச்சுருப்பாங்க, ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் பவுடரு, சாட் மசாலா, ட்ரை ஈஸ்ட் எல்லாம் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா மசாலா பாப்பாடு. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா கருவாடு. நான் கருவாடெல்லாம் டச் பண்ணவே மாட்டேங்க, என் ஹஸ்பண்ட் தான் பார்த்திங்கன்னா நான் பண்ணுறேன் அப்படின்னு வாங்கிட்டு வந்து வச்சுருக்காரு. வாங்கிட்டு வந்து வச்சு கூட ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் உள்ளே இருக்க ரேக்கில் பார்த்திங்கன்னா ராகி சேமியா, சேமியா, நூடுல்ஸு, மேகி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஓப்பன் பேக்கெட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த ரேக்கில் செக் பண்ணிட்டு தான் வந்து நான் நியூ பேக்கெட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுவேன். அவ்வளோதாங்க இந்த மேஜிக் கார்னரில் இருக்குது. இதை ஜஸ்ட் இப்படி புஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது உள்ளே போயிடும். உள்ளே இருக்க ஸ்பேஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு விக்கர் பேஸ்கட் இருக்குங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காத வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் வச்சுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி, அதுக்கப்புறம் நார்மல் சில்லி எல்லாம் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொட்டேட்டோஸும் வந்துட்டு இங்கேயே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கார்லிக் வச்சுருக்கேன். உள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஷ்யூ பேப்பரு, அதுக்கப்புறம் பேப்பர் பிளேட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்கேன். அதுக்கு கீழே இருக்க ட்ராவரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சர்விங் பவுல்ஸ் எல்லாம் வச்சுருக்கேங்க. செராமிக் சர்விங் பவுல்ஸு, டீ கப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கப் அண்ட் சாசர் வச்சுக்கிற மாதிரியான ஒரு பிளேஸு. நான் பார்த்திங்கன்னா கப் அண்ட் சாசஸ் எல்லாம் டைனிங் யூனிட்டில் வச்சுருக்கேன். ரெகுலராக யூஸ் பண்ணுற சர்விங் பவுல்ஸ் அண்ட் டீ கப்ஸ் மட்டும் இங்கே வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரேட்டரு, அதுக்கப்புறம் சர்விங் ஸ்பூன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க இங்கே இருக்க. நெக்ஸ்ட் இருக்க ட்ராயரில் பார்த்திங்கன்னா லிட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஏதாவது மூடி வைக்கிறது மாதிரியான லிட்ஸு, குட்டி குட்டி பிளேட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்டரில் டீ ஸ்டெய்னர்ஸு, மேஷரு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொலாண்டர்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. அடுத்தது இந்த கபோர்டில் பார்த்திங்கன்னா என்னோடய குக்வேர் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இவ்வளோதான் பார்த்திங்கன்னா என்னோடய குக்வேர்ஸு. அது பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் குக்கரு, தென் இது ஒரு நான்ஸ்டிக் கடாயி, அதுவுமே ஒரு நான்ஸ்டிக் ஐட்டம் தாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிளேட்டு வச்சுருக்கேன். அதுக்கு அடியில் பார்த்திங்கன்னா ஒரு அலுமினியம் கடாய் இருக்குது. பொரி அந்த மாதிரியெல்லாம் வறுக்கிறதுக்கெல்லாம் பெரிய கடாய் தேவைப்படும் இல்லையா, ஸோ அதுக்காக வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்ரிடே யூஸ் பண்ணுற கடாய்ஸ் தான். அதுக்கப்புறம் இதுவுமே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கடாய்ஸு. அவ்வளோதாங்க இங்கே. அதுக்கு அடியில் இருக்க ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குக்கர் ஐட்டம்ஸ் தான். அந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குக்கர் தான் இருக்குது. அது பார்த்திங்கன்னா இட்லி குக்கரு. இந்த குக்கர் மட்டும்தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். இந்த ரெண்டு குக்கர் வந்துட்டு நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பணியாரம் கல், அதுக்கப்புறம் அடியில் வந்துட்டு ஒரு மினி ஊத்தப்பம் பேன் வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டி ஃப்ரையிங் பேன்ஸ் மாதிரி இருக்குது. அடியில் பார்த்திங்கன்னா ஒரு கிரில் பேன் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நாலு தோசைகள் வச்சுருக்கேங்க. பட் இந்த தோசைகள் மட்டும்தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் வந்துட்டு நான் ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். லாஸ்ட்டாக இருக்கிற தோசைகள் பார்த்திங்கன்னா தம் போடுறதுக்காக வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க இந்த கபோர்டில்.
அடுத்த கபோர்ட் பார்த்தீங்கன்னா சிங்க்குக்கு அடியில் இருக்க கபோர்ட் தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் கிரைண்டர் வச்சுருக்கேன். சிங்க்குக்கு அடியில் இருக்கிற பைப் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஸ்பில் ப்ரூஃபாக இருக்கிற மாதிரி பார்த்து போடுங்க, இல்லை அப்படின்னா லீக் ஆகும். சிங்க் லீக் ஆச்சு அப்படின்னாலே அண்டர் சிங்க் வந்துட்டு டர்ட்டியாக ஆகிடும். காக்ரோச்சுக்கெல்லாம் ரீசன் பார்த்தீங்கன்னா சிங்க் வந்துட்டு லீக் ஆகிறது தான். பிளாஸ்டிக் பைப்பெல்லாம் கண்டிப்பாக லீக் ஆகுங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஷீல்டட் பிவிசி பைப்பு. அண்டர் சிங்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், டப்பர்வேர் ஐட்டம்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு ஷெல்ஃபில். அதுக்கு கீழே இருக்க ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தேய்க்கிறது, பூரி ப்ரெஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்கா பண்ணுறது, ஸ்ப்ரவுட்ஸ் மேக்கரு, அப்புறம் வந்துட்டு ஒரு ஜல்லடை, மொரம் அந்த மாதிரி வச்சுருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஃப்ட்லேயுமே கொஞ்சம் திங்ஸ் வச்சுருக்கேன். லாஃப்ட்டுமே பார்த்தீங்கன்னா பெரிய லாஃப்ட் தாங்க. இந்த சைடு ரெண்டு லாஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு லாஃப்டில் பார்த்தீங்கன்னா சிம்னி பைப் போகுது, ஒரு லாஃப்டில் மட்டும் திங்ஸ் வச்சுருக்கேன், அவ்வளோதாங்க. இப்போ கிச்சனில் நெக்ஸ்ட்டு நம்ம வாஷ் ஏரியாவை பார்த்துடலாம். வாஷ் ஏரியாவோட அந்த எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு சிங்க் இருக்குங்க. அதுக்கு மேலேயே வந்துட்டு ஒரு ஸ்டீல் ரேக்கும் வச்சுருக்கேன் வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறதுக்காக. மெயிலெல்லாம் வந்தாங்க அப்படின்னா டைரெக்டாக இங்கே வந்து வெசல் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. கிச்சனில் வந்துட்டு அவங்களுக்கு வேலையே இருக்காது. இங்கே பார்த்திங்கன்னா சோப்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்குது. இந்த ஸ்டீல் பிளேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே இதுலேயே வச்சுருவாங்க, கிச்சனில் போய் ஆர்கனைஸ் பண்ண மாட்டேன், இந்த ரேக்லேயே எப்போவுமே இருக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே இருக்க கேபினெட்டில் வந்து சிம்னி பைப் தான் போகுது. அந்த சிம்னியோட பைப்பை மறைக்கிறதுக்காக தான் அங்கே ஒரு கபோர்டே பண்ணியிருக்கோங்க. அதுக்கப்புறம் சிங்க்குக்கு கீழேயும் ஒரு கபோர்டு இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, ஒரே ஒரு டஸ்ட்பின் மட்டும் வச்சுருக்கேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டோருக்கு பின்னாடி என்ன ஒழிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசரில் ப்ரூம் ஸ்டிக்கு, மொரம், அதுக்கப்புறம் ஆப்ரான் இதெல்லாம் வந்துட்டு ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா டோருக்கு பின்னாடி இருக்குது. ஸோ டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஆடாகவே தெரியாது, இல்லை அப்படின்னா நம்ம எந்த கார்னரில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்போம் ப்ரூம் ஸ்டிக்கெல்லாம், அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரூம் ஸ்டிக்கு மொரம் எல்லாம் வந்துட்டு வச்சுருக்க மாதிரியே தெரியாது, இந்த டோரை இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா. நெக்ஸ்ட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் இருக்குது, அதுக்கு மேலேயும் வந்துட்டு கொஞ்சம் கபோர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஐஎஃபியோட வாஷிங் மிஷினுங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் மாதிரி போட்டிருக்கேன் டஸ்டெல்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஏரியல் லிக்விடும் வச்சுருக்கேன். ஏன் கபோர்டுக்குள்ளே வைக்கலன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாட்டில் வந்து பெருசாக இருக்குது, கபோர்டுக்குள்ளே பிடிக்கல. அதுக்கு மேலே ஒரு ஷெல்ஃப் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா கோகோனட் எல்லாம் வச்சுருக்கேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்தே கோகோனட்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம், அங்கே தேங்காய் மரம்லாம் இருக்குது. ஸோ தேங்காய் உடைக்கிறதுக்கு அருவாலும் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு வெளியே வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆனியன், அதுக்கப்புறம் டொமேட்டோவும் வந்து வச்சுருக்கேன். டொமேட்டோ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேங்க, 2 kg வாங்கினோம் அப்படின்னா எனக்கு 1 week ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வெளியவே வச்சுருவேன், வேஸ்ட் ஆகாது. இந்த ஷெல்ஃப்மே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, கீழே அந்த மாதிரி எதுவுமே வைக்க தேவையில்லை. இந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே தான் வந்துட்டு இந்த பேஸ்கட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்டு இருக்குங்க, இதில் பார்த்தீங்கன்னா வாஷிங் எசென்ஷியல்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா கிளாத் ஃப்ரெஷ்னரு, அதுக்கப்புறம் கிச்சன் கிளீனரு, டிஷ் வாஷ் லிக்விடு, மிரர் கிளீனரு, அதுக்கப்புறம் தின்னருமே வச்சுருக்கேன், அந்த பெயிண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணுற தின்னரு, அதுக்கப்புறம் ரூம் ஃப்ரெஷ்னரும் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா வாஷிங் லிக்விடு, அதுக்கப்புறம் சர்ஃப் பவுடர் எல்லாம் வச்சுருக்கேன், அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைட் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஷெல்ஃபில் கார்பேஜ் பேக்ஸு, அதுக்கப்புறம் கிச்சன் டவல்ஸு, மைக்ரோஃபைபர் டவல் எல்லாம் வந்துட்டு இருக்குது. இந்த சைடு வந்துட்டு ஸ்க்ரப்பு அண்டு சோப் மட்டும் வச்சுருக்கேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மேலே இருக்க ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்கெட்டில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிற ரோலரு, அதுக்கப்புறம் த்ரெட்டு, பேட்டரிஸு, அதுக்கப்புறம் வாலில் ஏதாவது ஹேங் பண்ணுறதுக்கு அந்த ஹேங் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்ட்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு த்ரெட்டு க்ரீப் பண்ணுறதுக்கு, பிளான்ஸ் எல்லாம் க்ரீப் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா காக்ரோச் பென்சிலு, அவ்வளோதாங்க இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பேக்ஸுங்க, அதாவது கடைக்கெல்லாம் போவோம் இல்லையா வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு, அந்த ஷாப்பிங் பேக்ஸ் மட்டும் இங்கே வச்சுருக்கேன், அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த கபோர்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஷெல்ஃபு, அதுக்கு கீழே வாஷிங் மிஷினு. வாஷிங் மிஷினுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அருவாமனை வச்சுருக்காங்க, இது யாஷ் எடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக வச்சுருக்கேன். இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹேங்கிங் பாட்டில் மணி பிளான்ஸ் வந்து வச்சுருக்கேன், அவ்வளோதாங்க. இவ்வளோதான் வந்துட்டு நான் வாஷ் ஏரியாவில் வச்சுருக்கேன், அவ்வளோதாங்க. இந்த கிச்சன் டூர் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சி
பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, மறக்காம இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் எப்பெல்லாம் வீடியோஸ் போட்டாலும் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.